ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் ரம்மி சார் கிளாப் பற்றி சொல்ல போகிறேன் ரம்மி சார் கிளாப்பில் நீங்கள் ஈஸியாக கேம் விளையாடு பணம் விளையாடலாங்க நீங்கள் வின் பண்ண அமௌண்ட்டை ஈஸியாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட் மூலிமா நீங்கள் வித்ராவும் பண்ணிக்கலாம் அது மட்டும் கிடையாதுங்க இதில் ஒரு கோடி பிளேஸ்க்கு மேலே ஆக்டிவாக இருக்கிறதுனால எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் உங்கள் மொபைல்லேயே இந்த கேமை நீங்கள் விளாட்லாம் இந்த ஆப்பில் நிதி அபாயங்களுக்கு உட்பட்டு அடிக்ட் ஆகிற தன்மை இருக்கிறனால உங்கள் ஓன் டிஸ்கில் மட்டும் நாங்கள் இந்த கேம் விளாட முடியும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் லிங்க்கை தொட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா வெல்கம் பண்ண சார் டூ தௌசண்ட் வரைக்கும் கிடைக்கும் அதுவும் உங்கள் ஃபஸ்ட்டு டெபாசிட்லேயேங்க மருத்துவர் வந்து முழுக்க பரிசோதித்தார் ஏன்னா கொஞ்சம் எலும்பு ஃப்ராக்சர் ஆகிருந்தது அப்போ தான் அவர் கண்டுபிடிச்சார் காப்பரெட்டி போட்டிருக்கிறார் ஸ்னேகாவை வரைக்கும் எந்த நடிகருடனும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிற அளவுக்கு திறமையாக நடிக்கக்கூடிய நடிகை ஐம்பது பேரும் அமலாபாலை உரித்த கொழியாக பார்த்து விட்டார்கள் என்பது வேறு விஷயம் அம்மனமாக நடித்தார் பாலுங்கிறத விட படத்துக்கு கூட்டம் வரல வசூலும் வரல ஊட்டி கொடைக்கானல் சிம்லா என்று அடிக்கடி கொடைவாச ஸ்தலங்களுக்கு போய் உடம்பில் உள்ள சூட்டை குறைத்து கொண்டிருக்கிறார் அமலாபால் இந்த படம் கேரளாவில் படமாக்கப்பட்ட பொழுது திடீரென்று காணாமல் போய்விடுவார்கள் ஆரியாவும் அமலாபாலும் திரைக்குத்து சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பேசப்போகிற பரபரப்பான டைட்டில் நடிகைகளின் டைரியில் ரகசிய குறிப்புகள் நடிகைகள் அதுவும் சினிமா நடிகைகள் என்று சொன்னாலே கிசு கிசுக்கள் வதந்திகள் பரபரப்பான விஷயங்கள் நிறைய உண்டு அந்த வகையில் முதலிடம் பெறுபவர் ஜூனியர் புன்னகை அரசி அதென்ன ஜூனியரு கேட்பீங்க அதுக்கும் பழி சொல்லியிருந்தேன் சீனியர் புன்னகை அரசி தமிழ் சினிமாவில் கேஆர் விஜயா அந்த காலத்தில் கேஆர் விஜயா சிரித்தாலே போதும் நிறைய பேர் செத்து விடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சினேகா குடும்ப பெண் அதாவது இந்த புனையும் பால் குடிக்குமாங்கிற அளவுக்கு சினேகா வந்து புன்னகை அரசி எங்கே போனாலும் சரி ஒரு ஃபேமிலி லுக்கு இருக்கும் அதனால் தான் சரவணா ஸ்டோர்ஸ் விளம்பரங்களில் கூட சினே அந் அவங்கள போட்டாங்க யாராவது புன்னகையரசியை புன்னையரசியே சொன்ன தகவல் என்னென்னா அவர் ஒரு நைட் கிளப்பில் போயிருக்கார் இரவு நேர பார்ட்டிக்கு போயிருக்காரு அந்த பார்ட்டியில் பார்த்தவர் அவர்தான் நடிக்க வர்றியா நல்லா அழகாக தான் இருக்கா என்று சொல்லியிருக்கிறார் என்ன நடிக்க வராது என்று நான் சொ சொன்னேன் இல்லை நடி அதெல்லாம் பரவாயில்ல நல்லா அழகாக இருந்தால் போதும்னு சொன்னார் அந்த அடிப்படையில் நான் இரவு நைட் கிளப்புக்கு போனதுனால தான் எனக்கு வாய்ப்பு கிடைத்தது சினிமாவில் என்று அவரே சொல்லியிருக்கார் நான் சொல்லலை சுசீ கணேசன் அறிமுகத்தில் புன்னையரசி சினிமாவில் அறிமுகமானார் அறிமுகமாகும்போது அந்த அவர் சொந்த ஊர் வந்து பன்றி ஊட்டி பண்ட்ரிட்டினா பலாப்பழம் அந்த அளவுக்கு அதாவது முக்கன்னியலில் வந்து மா பலா வாழைங்கிற மாதிரி அவர் முக்கன்னியில் ஒருத்தர் நிறைய பேர் அவர் வந்து தெலுங்காரின்னு நினச்சிட்டு இருக்காங்க அவர் தெலுங்காரியில் பன்றிவுட்டியில் பிறந்தவர் தான் தமிழச்சி தான் அவர் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா ஆரம்பத்தில் அவருக்கு நாக்ரவி என்ற ஒரு தயாரிப்பாளர் நிச்சயமானார் அவர் கொஞ்சம் பசை உள்ள பாற்றி வைரம் முதலாம் நிச்சயார்த்தத்துக்கு போட்டார் நிச்சயார்த்தம் இரண்டாவது வாரத்திலேயே பத்திரிகையாளர் சந்தித்து நான் அவரை திருமணம் செய்யப்போவதில்லை திருமணம் நிச்சயார்த்தத்தோடு நின்று விட்டது என்று பரபரப்பான அறிக்கையை வெளியிட்டவரும் புன்னகையரசிதான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை திருமணத்தை நிறுத்திவிட்டார் அதற்கு பிறகுதான் பிரசன்னாவை காதலித்தார் திருமணம் செய்தார் இரண்டு குழந்தைகளுக்கும் தாயானார் அது அதே மாதிரி பிரசவ காலத்திலும் கூட அதாவது எட்டு மாத கர்ப்பிணியாக இருக்கும் பொழுதே தனுஷுடன் ஒரு தாயாக அதுவும் சண்டை காட்சியில் நடித்தார் சினேகா அந்த மாதிரி இப்போ ஒரு எந்த பாத்திரம் கொடுத்தாலும் அதில் பரிமளிக்கக்கூடியவர் புன்னகை அரசி என்பது குறிப்பிடத்தக்கது அப்புறம் இந்த தகவல் என்னடா இது இவருக்கு இதே வேலையாக போச்சு எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்லக்கூடாது இது வந்து அன் அன்றைக்கு பாரபுத்திரியில் வந்த தகவலை தான் நான் சொல்கிறேன் அப்போது ஒரு விபத்தில் சிக்கி கொண்டார் சினேகா விபத்தில் சிக்கி கொள்கிற பொழுது மருத்துவர் வந்து முழுக்க பரிசோதித்தார் ஏன்னா கொஞ்சம் எலும்பு ஃப்ராக்சர் ஆகிருந்தது அப்போ தான் அவர் கண்டுபிடிச்சார் காப்பரை டீ போட்டிருக்கிறார் புன்னகை அரசு அப்படின்ட்டு என்னடா அதுன்னு ஒரே பிரச்சனையாகி என்னது இவர் திருமணமாகவில்லை நான் சொல்கிறது வந்து சினேகாவை திருமணம் செய்வதற்கு முன்னால் காப்பரை டீ போட்டிருக்காரு உடனே அந்த பத்திரிகையிலேயே காப்பரை டீ போட்டதை மருத்துவர் உறுதி செய்தார் அது என்ன காரணம்னா அதில் அதுலேயும் அவரிடம் ஒரு புத்திசாலி உண்டு எப்படின்னா கருத்தடை மாத்திரை போட்டுக்கொண்டால் பின்னால் திருமணமான பிறகு கருத்தரிப்பதற்கு இடைஞ்சலாக இருக்கும் அடிக்கடி கருத்தரை மாத்திரை கொட் பொறுத்து போட்டுக்கொண்டால் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் போய்விடும் அதனால் புத்திசாலித்தனமாகவும் சாணக்கியத்தனமாகவும் காப்பிரட்டி போட்டு அந்த நடிகை அது எந்த ஒரு நடிகையும் செய்யாத ஒரு துணிச்சலான விஷயம் அது சாணக்கியத்தனமான விஷயம்னு கூட சொல்லலாம் அப்புறமா வந்து சினேகாவை வரைக்கும் எந்த நடிகருடனும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிற அளவுக்கு திறமையாக நடிக்கக்கூடிய நடிகை சினேகா அது எந்த நடிகர்னாலும் சரி தான் அதே மாதிரி எந்த ஒரு கிசுகிசுக்குமையும் பொருட்படுத்தாதவர் புன்னோயரசு ஏன்னா கல்லடி கல்லடிகுள்ளோம் என்ன உங்கள் ப பிஸ்னஸில் நீங்கள் எழுதிட்டு இருக்கீங்க எழுதிடுங்க நான் மார்க்கெட்டில் இருக்கிறனால நீங்கள் பிஸ்னஸ் எழுதுறீங்க என்று சொல்லி பெருமிதமாக சொல்வார் புன்னோகரசி பிரபல நடிகருமான ஒரு தயாரிப்பு படம் அந்த படத்தினுடைய படப்பிடிப்புக்கு சென்ற பொழுது சென்னை வந்த பிறகு செக்கு தரேன்னு சொன்னார் வீட்டில் வச்சு செக்கு எழுதும்போது மனைவி யாருக்கு செக் எழுதுகிற எதுக்கு என்று சண்டை போட்டு குடும்பத்தில் குழப்பம் வந்தது அதன் பிறகு எப்படியோ சமாளித்து சினேகாவுக்கு செக்கு கொடுத்தார் இதுவும் பத்திரிகையில் வந்து பரபரப்பாக பேசப்பட்டது ஒல்லியாகவும் உடல் வெளிந்தும் காணப்பட்ட சினேகா ஆந்திரப்பிரதேசத்துக்கு போனார் எப்போவுமே சுகாசினி உட்பட ஆந்திர பிரதேசத்துக்கு போன பிறகு ஒரு உடலில் முகத்தில் ஒரு மெருகேறும் நடிகை தமிழ் நடிகைகளுக்கு அந்த அடிப்படையில் சினேகாவுக்கும் முக முகத்திலும் மெருகேறியது உடம்பிலும் கலர் மாறியது அந்த அடிப்படையில் தெ தெலுங்கில் உள்ள அத்தனை நடிகர்கள் நடிகர்களுக்கும் சினேகாவுக்கும் கிறிசு கிருசு பத்திரிகையிலே ஆந்திர பத்திரிகைகளிலே விலை வந்து பரபரப்பை ஏற்படுத்தினார் புன்னையரசி சுசி கணேசன் அறிமுகப்படுத்தினாய் என்று நான் ஏற்கனவே சொன்னேன் சினேகாவை விரும்புகிறேன் படம் படம்தான் அவர் நடித்த முதல் படம் விரும்புகிறேன் முதல் நாள் படப்பிடிப்பென்று அங்கே உள்ள கிராமத்து பெண்கள் அனைவரும் இவரை வந்து ஒரு குடும்ப தலைவியாக அவங்க விட்டு பெண்ணாக நினச்சி ஆரத்தி எடுத்து சினேகாவை வரவேற்றனர் என்று சசிகணேதனே பெருமைப்பட்டு கொண்டு சொன்னார் இதில் புதுப்பேட்டை என்ற படம் செல்வராகவன் கலைத்திரைக்கு தேவசனம் எழுதி இயக்கிய படம் அந்த படத்தில் அதுவரையிலும் குடும்பத்து குத்து விளக்காக நடித்த சினேகா முதல் முறையாக விலை மாது பாலியல் தொழிலாளியாக நடித்திருந்தார் சினேகா மிகவும் அருமையாகவும் யதார்த்தமாகவும் கொஞ்சம் கூட அவர் மீது ஒரு அவதூறு அசூயை ஏற்படாத விதத்தில் அந்த விலைமாது கேரக்டருக்கு பெருமை சேர்த்திருந்தார் சினேகா தனுஷ் எந்த அளவுக்கு அந்த படத்தில் புகழ் பெற்றாரோ அந்த அளவுக்கு சினேகாவும் புகழ் எத்தனையோ நடிகைகள் விலைமாதர்களாக நடித்திருக்கிறார்கள் ஆனால் எல்லா நடிகைகளுக்கும் கெட்ட பேர் வந்துடும் சின்ன உதாரணம் சொல்கிறேன் அரங்கேற்றம் என்ற படத்தில் அறிமுகமானார் பிரமிளா அதற்கு பிறகு பல படங்கள் நடித்தார் ஆனால் அந்த முதல் படத்தில் அவர் தான் நடித்தார் அதனால் அவர் பின்னால் நடித்த படங்கள் எல்லாமே அவரை வந்து ஒரு ஃபேமிலி கேளா ஒத்துக்கலை பிரமிளா இப்போ ஒரு கல்யாண வெளிநாட்டில் இருக்கார் முதல் படத்தில் வ விலை நடித்த பிரமிளா கேரக்டரு வேறு மாதிரியாக பேசப்பட்டு படத்தில் மார்க்கெட் அவுட் ஆகிடுச்சு ஆனால் முதல் தடவையாக விலை வேடத்தில் நடித்த சினேகா அந்த படத்தில் நிறைய கைத்தட்டல்கள் பெற்றார் புகழ்பெற்றார் பிரசன்னாவுக்கும் சினேகாவுக்கும் காதல் வந்ததே ஒரு பெரிய வரலாறு ஐம்பது நாட்கள் வரலாறுன்னு சொல்லலாம் அமெரிக்காவுக்கு படப்பிடிப்புக்கு போயிருந்தார் பிரசன்னாவும் சினேகாவும் அங்கு ஏற்பட்ட தொடர்பு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி நட்பாகி காதலாகி ஏன் ஐம்பது நாள் நம்ம வாழ்ந்துட்டோம் இனிமேல் நாம் கணவன் முனைவே வாழ்ந்துவிடுவோம் என்று ஓரளவு நிறுவ ஒருவரே ஒருவர் புரிந்து கொண்டு தெரிதல் அறிதல் புரிதல் எல்லாம் வந்து தான் அந்த அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் செய்து கொண்டார்கள் இருவருடைய பெற்றோர்களுடைய ஒப்புதலின் பேரில்தான் பிரசன்னாவுக்கும் திருமண சினேகாவுக்கும் திருமணம் நடந்தது பிரசன்னா எம்பிபிஎஸ் நாலாவது ஆண்டு படிக்கும்போது சினிமா வாய்ப்பு கிடைத்ததால் எம்பிபிஎஸ் பட்டப்பிடிப்பை பாதையில் நிறுத்தியவர் என்பது குறிப்பிடத்தக்கது அதுமாரி கமலஹாசன் பிரசாந்த் ஸ்ரீகாந்த் ஆகியோருடன் சினேகா நடிக்கும்போதெல்லாம் அந்தந்த நடிகர்களை இணைத்து கிசுகிசு வந்தது உண்மை அதெல்லாம் அவர் சீரியஸாகவே எடுத்துக்கல சினேகா அதெல்லாம் ஜாலியாக எடுத்துக்கிட்டார் அந்த விதத்தில் சினேகாவை பாராட்ட வேண்டும் தமிழ் சினிமாவில் நிர்மாணமாக நடித்து பரபரப்பு ஏற்படுத்தி அமலா பால் அமலா பால் பிறப்பு கேரளம் தான் ஆரம்பத்தில் அவர் கதாநாயகம் நடித்தது மலையாள படம் தான் அதற்கு முன்னால் அவர் சந்திரியா சோப்பு விளம்பரத்தில் நடித்து பிரபலமானார் சந்திரியா சோப்பில் அந்த பளிச்சென்ற முகர்த்தியை விற்று தான் மலையாளத்தில் ஒரு நடிக்க ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் தமிழில் வீரசேகரன் என்ற படத்தில் நடித்தார் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் சதீஷ் குமார் காரைக்குடியில் கூப்பிட்டு போய் ஐம்பது நாள் ஒரே ஓரேஷெடியூலில் ஷூட்டிங் முடித்தார் ஷூட்டிங் முடித்தது மட்டும் இல்லாமல் தினமும் பக்கத்து பக்கத்து ரூமில் உட்காந்துருந்தாங்க தங்கியிருந்தாங்க அதனால் சந்தோஷமாக இருந்தாங்க இந்த அடிப்படையில் இயக்குனர் ஏஎல் விஜய் திருமணம் செய்து கொள்ளும் பொழுது அமலாப்பால் குறிப்பாக இந்த இயக்குனர் தயாரிப்பாளர் சதீஷ்குமாருக்கு அழைப்பு அனுப்பலை ஏன்னா எப்படினாலும் கோவம் இருக்குதுன்னு செய்யும் சரி கல்யாணத்தில் வந்து ஏதாவது பொக்கை கொடுத்தாரு இல்லாட்டி கிஃப்ட்டு கொடுத்தாருன்னா அந்த பழைய ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வரும் அதை அவாய்ட் பண்ணுவதற்காக அமலாப்பால் வீரசேகரன் படத்தினுடைய தயாரிப்பாளர் இயக்குனருக்கு அழைப்பு கொடுக்கவில்லை அதில் ஒரு அடிப்படை காரணமும் நியாயமும் இருந்துச்சு அதுக்கப்புறம் சிந்து சமவெளி என்ற படம் சிந்து சமவெளி என்ற படம் கிட்டத்தட்ட மலையாள படத்தை விட மோசமான படம் தான் மாமனாரின் இன்ப வெறி என்றே அந்த படத்தினுடைய விமர்சனத்துக்கு வந்துச்சு ஏன்னா மகனுக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டு மாமனார் மரும மேலே ஆசைப்பட்ட படம் அந்த படத்தை துணிச்சலாக நடித்தது அமலாபால் ஏன்னா மற்றொரு நடிகை நடிப்பதற்கு உச்சப்பட்ட படம் அமலாபால் நடித்தது ஆனால் ஆரம்பத்தில் அந்த மாதிரி மோசமான கேரக்டர் நடித்தாலும் அதுக்கப்புறம் விஜயோடலாம் மற்ற நடிகரோட சேர்ந்து நல்ல கேரக்டர் பண்ணி தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி முன்னணி அடிகை என்று பெயர் பெற்றார் அந்த அடிப்படையில் தன்னை வைத்து இயக்கி ஏல் விஜயை திருமணம் செய்து கொண்டார் ஏஎல் விஜயை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது தனுஷுக்கும் அவருக்கு ஒரு நல்ல புரிதல் இருந்தது நட்பு என்று கூட சொல்லலாம் அவரை இரவு பன்னெண்டு மணி கூட ஃபோன் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை ஒரு காரைக்குடி செட்டியார் குடும்பத்தை சேர்ந்தவர் ஏழு அழைப்பேன் அதாவது ஏழு விஜயோட அப்பா தயாரிப்பாளர் நடுஹாலில் உட்காந்துட்டு சீரட்டு குடிச்சிருக்கு அமலாப்பால் ஏன்னா அமலாப்பால் தண்ணி அடிக்கிறது தெரியும் சரி தண்ணி அடிக்கிறவர் ராத்திரி த சாப்பிடுவாங்க அது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் நடு காலில் உட்காந்து சீரட்டு குடித்த உடனே குய்ச்சல் எழுந்துட்டார் எல்லை அழக ஐயையோ என் குடும்பம் மானமே போச்சே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எவ்வளவோ சொல்லி பார்த்தும் அது ஏன் இஷ்டம் தண்ணி அடிக்கிறது சீரடி ஏன் இஷ்டம் என்று வல்கட்டாயமாக இருந்ததால் ஏஎல் விஜய் அமலாப்பலை விவாறு செய்து விட்டார் அதுக்கப்புறம் எந்த நடிகையும் செய்யாத அளவுக்கு படத்து பேர் ஆடை ஆனால் அந்த படத்தில் ஆடை இல்லாமல் நிர்வாணமாக அரை மணி நேர காட்சியை நடித்தார் அது நடித்தார்னு மட்டும் இல்லை அதில் எத்தனையோ பேர் ஷூட்டிங்கில் எழுந்திருப்பான் எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது பேர் இருப்பான் ஐம்பது பேரும் அமலாபலை உரித்த கொழியாக பார்த்து விட்டார்கள் என்பது வேறு விஷயம் அந்த படத்தில் நடிச்சிருந்தார் நடிச்சிருந்தார் என்பதை விட அதான் நீங்கள் சொல்கிறது தான் அதுதான் அந்த மாதிரி இருக்கும்போது படம் ப்ரீ பப்ளிசிட்டி நிறைய இருந்துச்சு ஆனால் அந்த படம் எதிர்பார்த்த அளவு வசூல் வரவில்லை பெயர் வந்ததோடு சரி அம்மனமாக நடித்தார் அமலாப்பாலுங்கிறத விட படத்துக்கு கூட்டம் வரலை வசூலும் வரலை அதுக்கப்புறம் மார்க்கெட் இழந்த நடிகை ஆகிவிட்டார் அமலாபால் இப்போது சொந்தமாக ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கார் அமலாபால் அதுதான் முக்கியம் அந்த படத்தில் தனக்கு வேண்டிய நடிகைகளுக்கு நடிப்பவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் அமலாபால் இப்போது அடிக்கடி மாலத்தீவு ஊட்டி கொடைக்கானல் சிம்லா என்று அடிக்கடி கொடைவாச ஸ்தலங்களுக்கு போய் உடம்பில் உள்ள சூட்டை குறைத்து கொண்டிருக்கிறார் அமலாபால் ஆடை படத்தில் சம்பளம் அவருக்கு ஐம்பது லட்ச ரூபா பேசப்பட்டது ஆனால் எவனும் ஐம்பது லட்ச ரூபா உனே மாட்டான் சில லட்சங்கள் படம் பிடிப்பு முடிந்தும் கொடுக்கவில்லை காரணம்னால் படம் பிஸ்னஸ் ஆகலை அதனால் எனக்கு மிச்ச சம்பளம் வேண்டாம் என்று பெருந்தன்மையோடு விட்டு கொடுத்தார் அமலாபால் அந்த விஷயத்தில் பாராட்டணும் ஏன்னா எனக்கு கண்டிப்பாக படம் எனக்கு படம் கொடுத்தா தான் ரிலீஸ் ஆகலை படம் ரிலீஸ் ஆகியிருக்காது அதனால் இக்கட்டான சூழ்நிலையில் தன்னுடைய பாதி சம்பளத்தை அமலாபால் விட்டு கொடுத்தார் என்று அப்போதே பத்திரிகையில் செய்தி வந்தது ஆரியா கதனை நடித்த படம் வேட்டை லிங்குசாமி கைத்திரிக்கை வசனி வழி இயக்கியிருந்தார் இந்த படம் கேரளாவில் படமாக்கப்பட்ட பொழுது திடீரென்று காணாமல் போய்விடுவார்கள் ஆர்யாவும் அமலாபாலும் காணாமல் போனால் என்ன அர்த்தம் ரெண்டு மணி நேரம் குஷியாக இருந்துவிட்டு விட்டு திரும்பினார்கள் இது அப்போதே பத்திரிகைகளில் செய்தி வந்தது லிங்குசாமி எவ்வளவோ சொல்லி பார்த்தார் ஆர்யாவும் அமலாபாலும் கேட்கலை சரி படத்தை முடித்தா அப்போ லிங்குசாமி வேட்டையை ஒரு வழியாக இவர்களுடைய வேட்டையை முடிந்த பிறகு ரிலீஸ் செய்தார் இப்போது விவகாரத்து கேட்டிருக்கிற மூன்றெழுத்து நடிகர் வாழ்க்கையிலும் புயலை கிளப்பியவர் அமலாபால் அதற்கு காரணம் என்ன சொல்ல அமலாபால் வாழ்க்கையிலும் விவரத்தை ஏற்பட காரணமாக இருந்தவர் அந்த முன்றலத்த நடிகர் தானிக்கு தினி சரிபூ